ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது. வாஸ்து நாள் என்ற தினம், இந்த வாஸ்து நாள் பார்த்துட்டோம்னா ரொம்ப முக்கியமான தினம். காலை வேளைகளில் சில பேர் பார்த்துட்டோம்னா இந்த வாஸ்து அழகாக வீட்டில் வந்து மனை போட்டு பூஜை பண்ணுவேன் சார். வீட்டில் வந்து எங்களுக்கு இது இல்லை சார், சொந்த வீடு இல்லை சார், சொந்த தொழில் ஸ்தாபனம் இல்லை சார், என் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? இப்போ வாஸ்துனால எங்களுக்கு வேஸ்ட்டா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இனிமே ஏற்படுறதுக்கு வாஸ்து பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, வாஸ்து பூஜை பண்ணுறது எப்படி பண்ணுறது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா ரொம்ப விசேஷகரமான சில விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். அப்போ எப்போவுமே பார்த்துட்டேன்னா விருட்சத்துக்கு வந்து பவர் அதிகம். அதாவது அதனால் ஸ்தலத்தில் வந்து ஸ்தல விருட்சம்னு சொல்லுவாள். இன்றைக்கி வாஸ்து நாள்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு வாஸ்து புருஷருக்காக ஸ்தல விருட்சத்துக்கிட்ட போய் விளக்கேற்றுவோம். அந்த ஸ்தல விருட்சத்தில் போய் விளக்கேற்றுட்டு உதாரணத்துக்கு அரச மலம், அடுத்தது பார்த்தீங்கன்னா வேப்ப மரம், அது மாதிரி வன்னி மரம், இந்த மாதிரி ஸ்தல விருட்சத்தில் போய் விளக்கேற்றுட்டு அந்த ஸ்தல விருட்சத்தை இன்றைக்கி ஒரு 11 தடவை சுற்றி வர்றது ரொம்ப விசேஷம். வாஸ்து புருஷாய நமக, வாஸ்து புருஷாய நமக, வாஸ்து புருஷாய நமக அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பேருக்கு அன்னதானம் முடிஞ்சால் போடுறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு மஞ்சள் துணியில் ஒரு காணிக்க முடிஞ்சு வச்சு, பகவானே எனக்கு வந்து இந்த வீடு கட்டின்னு நல்லபடியாக முடியும், எங்களுக்கு வீடு இல்லை, சொந்த வீடாக அமையணும், நான் கல்யாண மண்டபம் கட்டினா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன வேண்டுறளோ அதற்கு உண்டான ஒரு முடிச்சு திருப்பதி வெங்கடநாத சுவாமியை நினச்சி ஒரு முடிச்சு போட்டு எடுத்து வச்சுருவோம். அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்தால் பெருமாளுக்காக நல்லா பிரார்த்தனை பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. வாஸ்து புருஷர் அவருக்கு வந்து ஸ்தல விருட்சத்தில் போய் விளக்கேற்றி கும்பிட்டாலே பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். வீடு இல்லாதவாளுக்கு வீடு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தர்றதுக்கு பகவானுடைய அனுகிரகம் கூடி வரும். ஆக இன்றைய தினத்தில் ஸ்தல விருட்சத்தில் போய் வாஸ்து புருஷருக்காக வச்சு அதுக்கப்புறம் பிரதட்சிணம் பண்ணி வர்றது விசேஷமான பலனும். திருப்பதி சுவாமிக்கு ஒரு முடிச்சு எடுத்து வைக்கிறது, சீக்கிரமாக உங்களுக்கு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கை இருக்குல்ல, நிச்சயம் கை கொடுக்கும், கவலையப்படாதீங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.